எல்லாருக்கும் வணக்கம். அம்மா அம்மாவும் வந்திருக்கோம். மீன் வீடியோ இருக்கிறப்பல நான் பேசுறேன். ரெண்டு பேரும் தான் இருக்கும். காலையில ஆட்டு உரல் ஆக்கி தோசை சுட்டுக்கோம். இன்னைக்கு ஃபுல் வீடியோ இன்னைக்கு வெளியே வச்சு அடுப்புல செஞ்சிருக்கோம். பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க, பாருங்க, முழுசா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். நாங்க வந்து இதை வந்து எப்படி ஒரு சேலஞ்ச் மாதிரி எடுத்துட்டு நாங்களே வந்து பண்ணோம். அப்புறம் வந்து பாருங்க, வீடியோக்குள்ள போலாம். நாங்க என்ன ரெசிபி பண்ணோம்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் டிஞ்சி, ரெண்டு பச்சை மிளகா. இன்னைக்கு அலையில இருந்து ஸ்டார்ட் பண்றோம். அடுப்புல செய்ய போறோம், ஆட்டி செய்ய போறோம். இன்னைக்கு பாசிப்பருப்பு தோசை, பெசரட்டு, அதுக்கு ரெண்டு பச்சை மிளகா, கொஞ்சோண்டு இஞ்சி. இப்ப இஞ்சியும் பச்சை மிளகாயும் ஃபர்ஸ்ட் ஆட்டிக்கலாம். தட்டிக்கலாம் முத இஞ்சிய. இப்போ பாசிப்பருப்பு போட்டுக்கலாம். நான் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன், சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு எந்த அளவு வேணுமோ போட்டுட்டு அதில் ஒரு கைப்பிடி அளவு மட்டும் அரிசி போட்டுக்கோங்க. நீங்கள் ரொம்ப போடுறீங்கன்னா, இப்போ நாலு அலாக்கு எடுத்தீங்கன்னா ஒரு அலாக்கு அரிசி போட்டுக்கோங்க. நல்லா ஆட்ட போதுங்க. ஆட்டிட்டு காட்டுறேன். வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுறேன், நீ ஃபுல்லாக செய்தது தான், இப்போ வந்து காவாசி ஆட்டியிருக்கோம். நம்ம இப்போ சட்னி அரைச்சிக்க போது நான் வந்து இதை ஆட்டி எடுத்துக்க போகிறேன். எங்கள் அம்மா சட்னி அரைக்க போது, அதனால நான் சட்னி அரைக்கிறத காட்டுறேன். அதுக்கப்புறம் நான் இதை வந்து கண்டினியூ பண்ணிக்கிறேன். இது இப்படி இருக்கும். எதுக்கு ரெண்டு பேரும் வேஸ்ட்டாக உட்காந்துக்கிட்டு லேட் ஆகிடும், கடைக்கு வர போகணும். அதனால் இப்போ சட்னிக்கு என்னென்னு பார்க்கலாம். கொஞ்சம் சில்லு தேங்காய் எடுத்திருக்கோம். அப்புறம் மூணு பூண்டு, அப்புறம் காஞ்ச மிளகா. எந்த அளவுக்கு காரம் வேணுமோ எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க, இந்த சட்னிக்கு அதை நல்லாயிருக்கும். நாலு சின்ன வெங்காயத்தை தோல் மட்டும் நீக்கி வச்சுருக்கோம். அப்புறம் கொஞ்சோளு புளி, ஒரு பீஸ் புளி. இஞ்சி வேண்டாம், இஞ்சி வேண்டாம், உப்பு. இது மட்டும்தான் இதுக்கு தேவை. இதை எப்படி அரைக்கிறதுன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு சட்னிக்கு வந்து நம்ம வத்தல் கொஞ்சமாக தண்ணி துளிச்சு வத்தலை வந்து நல்லா அடிச்சுக்க போகிறோம். பெசரட்டு வந்து நம்ம ரெசிபி கிடையாது அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லாதீங்க. நாங்கள் மூணு நேரம் அடுப்பில் செய்கிறதா இது, அதனால தான் நாங்கள் வந்து பெசரட்டு எடுத்துருக்கோம். கொஞ்சம் ஈஸியானதை. இப்போ மாவு அரைச்சி வச்சா எங்கள் வீட்டில் மீந்துடும், சாப்பிட்றதுக்கு ஆள் கிடையாது. ஒரு நாலு நாளைக்கு அது அப்படியே கிடக்கும், புளிச்சா எங்கள் அம்மா சாப்பிடாது. அதனால சரி சிம்பிளான தோசை பண்ணிக்கலான்னு. ஈவினிங் வந்து ஆறு மணிக்கு மேலே 10 மணி ஆகும் சாப்பிட்றதுக்கு. ஆனால் இங்கே வந்து வெளிச்சம் இருக்காது, அந்த காரணத்தினால நாங்கள் 4 மணி 5 மணி 6 மணிக்குள்ளே வீடியோ எடுத்துருவோம். அதையும் காட்டுறோம் நாங்கள் என்ன பண்ணுறோன்னு. இப்போ ரெண்டு பிளான் இருக்குது, அதில் எந்த பிளான் வந்து நாங்கள் பண்ணுறோன்னு காட்டுறோம். இப்போ அரைச்சிட்டு இப்போ நல்லா மையாக அரைச்சாச்சு. இதில் வந்து புளி வச்சுக்க போகிறோம் நம்ம. இப்போ புளியே வந்து நல்லா அரைச்சாச்சு. இதில் வந்து மூணு பூண்டு, அப்புறம் வந்து 4 வெங்காயம் வச்சுக்கிறோம். நீங்கள் எப்படி சட்னி அரைப்பீங்களோ அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். ஆனால் இந்த சட்னி வந்து சூப்பராக இருக்கும், தேங்காய் போட்டு அரைக்கிற சட்னி. புளிப்பான தோசைக்கு, கோதுமை தோசைக்கு, அதுக்கெல்லாம் இந்த சட்னி சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா அடிச்சுட்டு நல்லா மையாட இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். சில்லையும் சேர்த்து தட்டிக்கிறேன். தண்ணி வந்துருச்சு, மீன் தண்ணி பிடிச்சிட்டு வரட்டும், அதுக்கு நான் அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இதை வந்து நல்லா மையாக அரைச்சிக்க வேண்டியதான். கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சிக்க வேண்டியது. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம், அடித்து நல்லா மையாட்டம் அடித்து எடுத்துக்க வேண்டியதுதான். அவ்வளோதான், அரைச்சிட்டு காட்டுறோம்.
சட்னி ரெடி ஆயிடுச்சு, நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க மிக்சியில் அடித்தா கூட இவ்வளோ அளவில் இருக்காது, சூப்பராக இருக்கும். இருக்கு எதுக்காண்டி தான் லேட் ஆயிரும் அப்போ நான் ரெண்டு பக்கம் செஞ்சுக்கலான்ட்டு மீன் அரைக்கிறேன். ஆட்டிக்கிட்டு தான் நான் அரைச்சி முடிச்சிட்டேன். தண்ணி தேவைப்படாது, கை கழுவுன தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஊத்திட்டு சட்னி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அரைச்சாச்சு, கையில் ஆட்டினா அப்படிதான் முறை முறையா புண்டிட்டு தான் வரணும். பாசி வரும் இப்போ என்ன கொஞ்சோண்டு போய் போய் காட்டில் பருப்பு போடுறது சரி, ஒரு படி போட்டுக்கிட்டு ஆட்டுவோம். பாப்பா சொல்றா நம்ம ரெசிபி இல்லைன்ட்டு. எங்கள் அப்பா இதவே எடுத்து அப்படியே எண்ணெயில் ஊறி ஊற்றி தருவார். சூப்பராக இருக்கும். வெங்காயத்தை போட்டு அதனோட நல்லா செய்யலாம். கட்டியை வச்சு எண்ணெயில் ஊற்றுவார். இப்போ மாவு வந்து நம்ம அரைச்சாச்சு, உப்பு போட்டோம். அந்த வீடியோவில் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறோம், ஃபாஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அடித்து வச்சாச்சு. இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும், இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். இப்போது வெங்காயம் வந்து வெட்டி வச்சுருக்கோம். தோசை ஊற்றிட்டு மேலே ஊற்றிக்கலாம், இல்லை தோசை கூட போட்டு ஊற்றிக்கலாம், எப்படினாலும் பண்ணிக்கலாம். வீட்டுக்குள்ளே டைல்ஸில் இல்லை வந்து மேலே மாடியில் வந்து தட்டோடு பதிச்சிருக்கல அதிலலாம் போட்டிங்கன்னா இந்த மாதிரி மண் போட்டுக்கோங்க. எந்த மண்ணுனாலும் போட்டுக்கலாம்ல. எந்த மண் வேணும்? அந்த சூடு சூடுக்கு வந்து கீழே படாமல் இருக்கலாம். நல்லா போட்டுக்கோங்க, அடுப்பு வச்சுக்கலாம். அடுப்பு தூக்க முடியல, ஒருத்த அடுப்பு தூக்க முடியல. இப்போ கட்டையாக தான் இருக்கு. நான் சீம தண்ணியை ஊற்றி பற்ற வச்சுக்கிறேன். போறேன் சீம தண்ணி. தமிழ்லாம் பேசுகிறேன். தமிழ் வராது, அதெல்லாம் வரும். டக்குன்னு வராது அவ்வளோதான். லைட்டாம்மா என்ன நீ ஊற்றிக்கிற போகிறேன்? எதுவும் இல்லை, விறகு இல்லை. பற்ற வச்சுக்கலாம். புரியுதா? அவ்வளோதான், எரிஞ்சிருச்சு. ஊற்றிக்கிறியா? குட்டி தோசை, பெரிய தோசை, எந்த தோசைனாலும் ஊற்றிக்கலாம். ஓட்டுற மாதிரி வச்சுக்கலாம். இன்னும் உள்ள என்னமோ பண்ணுறேன், தாளிக்க போகிறேன். நல்லா மரக்கட்டை கைப்பிடினால நல்லா உள்ள கையை விட்டுக்கிட்டு இருக்கேன். இரும்பு கைப்பிடியில அடுத்தான் படுத்துருவோம். என்ன சூடு இருக்கட்டும். இப்போ கடுகு போட்டுக்கலாம். சூடே ஆளை பயிர் வைமோ இன்னும் கொஞ்சம் நேரம்.
கடுகு வெடிச்சிருச்சு. அஞ்சு அது வந்தாயம் போட்டுக்கலாம். கருவக்கலை எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்க. அடுக்கணும் பொந்துக்குள்ள விட்டுக்கிட்டு அம்மா தும்மல் வர மாதிரி. இந்த போய் வண்டியில் கூணி கிண்டின. இப்போ சட்னி ரெடி, தோசை ரெடி, எல்லாம் ரெடி. எல்லாம் ரெடி. சாப்பிட்டு ரெண்டாவது தோசை வேகட்டும். இப்போ வந்து என்ன குழம்பு வைக்க போறான்னு பார்த்தீங்கன்னா, கறிக்குழம்பு. கறிக்குழம்பு இல்லை, சொல்றா எலும்பு. எலும்புனா நல்லி எலும்பா? நல்லி எலும்பு. நல்லி எலும்பியே காணும். நெஞ்சு எலும்பு, நல்லி எலும்பு. எங்கள் அம்மா போய் சொல்லுது எலும்பு குழம்பானா எங்கள் வீட்டில். அது என்ன எலும்போ? இப்போ வந்து அரை சட்டி தண்ணி வச்சுருக்கோம் நம்ம. ஆமாம், அரை சட்டி தண்ணி இருக்குது. இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம எலும்பு சேர்த்துக்குவோம். இல்லை எங்கள் அம்மா வந்து என்னமா பண்ணுறேன், வெங்காயத்தை உரித்து, சின்ன வெங்காயத்தை உரித்து என்னமோ பண்ண போகுது. என்ன பண்ணுதுன்னு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா வந்து அரைச்சி வச்சுருக்கு. நான் கடைக்கு போயிருந்தேன்னா வரதுக்குள்ளேயும் தேங்காவையும் கொஞ்சமாக முந்திரி பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் வந்து தேங்காய் மூணும் போட்டு, கசகசா கசகசா போட்டு, அப்புறம் என்னவா போட்டேன் அடித்து, எனக்கே தெரியும், எங்கள் அம்மாக்கே தெரிய மாட்டேது, மறந்துச்சு போல். எல்லாத்தையும் சேர்த்து உரலில் போட்டு நல்லா அடித்து எடுத்து வச்சிருச்சு, அரைச்சிருச்சு. இப்போ சின்ன வெங்காயம் உரிக்குது, அது எதுக்கு ஏன்னு எனக்கு தெரியலை. தட்டிக்கலாம். சரி, தட்டுறப்போ காட்டுறோம். இந்த தண்ணி சூடாகவே நாலு நாள் ஆகும். நாலு நாளுக்கு அப்புறம் உங்களை மீட் பண்ணுறோம். டைம் பார்த்தீங்கன்னா 11 ஆகுது. 11 ஆரம்பித்தாதான் மண் பாத்திரத்தில் சமைச்சு முடிக்க 2000 மணி. அதனால நாங்கள் 11 ஆரம்பிச்சிட்டோம். 11:06. ஆமாம், 11:05, 11:06 ஆகுது. இப்போ ஆரம்பித்தாதான் 2 முடியும். இப்போ தண்ணி நமக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த கறி எடுத்து உள்ளே போட்டுக்குவோம். எலும்பு எடுத்து உள்ளே போட்டுக்கல. ரொம்ப காத்தடிக்குது எங்களுக்கு. வெந்துருச்சு. இதை நம்ம வந்து இறக்கிக்க போறோம். இதுக்கப்புறம் மசாலா, நம்ம வெங்காயம், தக்காளி அதெல்லாம் வதக்கிட்டு சேர்த்துக்க போறோம் அதுல. ஆனா இந்த ரெசிபி வந்து இப்படி செய்யக்கூடாது, வதக்காம வந்து அதுக்குள்ள போட்டுதான் செய்வாங்களாம். எங்க அம்மா வந்து சரி நம்ம வீட்டுல பண்ற மாதிரி பண்ணிக்கிடுவோம் சொல்லிடுச்சு. இப்ப தேங்காய் அடிச்சு வச்சுட்டோம். நம்ம வந்து கடையில வாங்குற மசாலா தான் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண போறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த மசாலுக்கு இதுக்கு வந்து வீட்டில் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம் நம்ம. நீங்கள் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் பட்டை கிராம்பு எதுவுமே இப்போ போடலை, மசாலா மட்டும் அந்த பவுடர் மட்டும் சேர்த்துக்க போகிறோம். இப்போ கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சோடனே இதில் வெங்காயம், சின்ன வெங்காயம், நிறைய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சளவு கொத்தமல்லி போட்டு வதக்கிருக்கோம். இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து பூண்டு மட்டும் தட்டி சேர்த்துக்கிறோம். பூண்டும் இஞ்சியும் அவ இல்லை தட்டையில். இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது மணினே. பூண்டு இஞ்சி தட்டி வதக்கி சேர்த்து எங்கள் வீட்டில் கொஞ்ச நேரத்தில் வெயில் வந்துருப்பேன், அதனால நாங்கள் வேகமாக செஞ்சுட்டு உள்ளே ஓட போகிறோம். அது வாட்ட சோற வச்சு விட்டா அது வாட்ட இருக்கும். நல்லா தக்காளியை போட்டு ஒய்திஸ் கொலவரிமா ஒய்திஸ் கொலவரி எப்படி அடுப்புல செஞ்சா வரும், கேஸ் எல்லாம் வராது, அடுப்புல செஞ்சா மட்டும்தான் கேஸ்ல இருந்து பே போயிடுவோம். நல்லா வதக்கு, விளாண்டுக்கிட்டு இருக்கு அது கூட. சரி நாங்க வதக்கிட்டு காட்டுறோம். இப்போ இது வந்து மட்டன் மசாலா. நம்ம வீட்டுல எப்படி மசாலா அரைக்கிறோம்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பாருங்க. மட்டன் குழம்பு பண்ணுறப்போ இதில் கொஞ்சமாக வத்தப்பொடி போட்டுக்கிறோம். உப்பு போடலாமா? அந்த மொட்டை கூட்டி நல்லா வதக்கிக்கோ. நல்ல நான் வாடையெல்லாம் பிடிச்சிருவேன். அப்புறம் குழம்பு வந்து டேஸ்டாக இருக்கு. இது நல்லா கொதிக்கட்டும். குறை அரைச்சி
இப்போ வந்து கறி தண்ணி, கறியிலேருந்து தண்ணி உடச்சி வச்சுட்டோம். அதை வந்து இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நம்ம இதில் இப்போ தேங்காய், அப்புறம் என்ன பண்ண போகிற, உப்பு, உப்பு எடுத்துகிட்டு இல்லை, உப்பெல்லாம் போட்டுக்கலாம். தேங்காய் வந்து ஒரு சில்லு தேங்காய் போட்டுக்கோங்க. ஒரு சில்லு தேங்காய், ஒரு 25 கடலப்பருப்பு, 25 முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு அரைச்சிக்கோங்க. 25 முந்திரி பருப்பு போடலன்னா 50 கடலப்பருப்பு போட்டுக்கோங்க, மாற்றி போட்டுக்கோங்க. அப்புறம் ஜீரகம், அப்புறம் என்னமா போட்டேன், கசகசா கசகசா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கவும் சேர்த்துக்கலாம். சட்டியில் ஊற்றிட்டு அப்படியே அடுப்பில் வச்சுக்கலாம். அது ஆட்டா கொதிக்கட்டும். இதில் வந்து உப்பு சேர்த்துக்க போகிறோம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நீங்கள் நல்லா வதக்கிட்டு ஒரு 15 மணி நேரம் கொதிக்கட்டும். அப்படியே எவ்வளோ நேரம் ஆகுமா? ஒரு அரை மணி நேரம். அரை மணி நேரம் கொதிக்கணுமா? சரி, நம்ம ரெஸ்ட் எடுப்போம் போய். உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிட்டாலும் கொஞ்சம் கூட குறையா இருக்கிற மாதிரி இருந்தால் கூட சரியாக போகும். கூட இருந்துச்சுன்னா கொஞ்சம் மிளகாய் பொடி அதிகமாக போட்டுக்கோங்க. இப்போ வந்து நமக்கு சூப்பராக வந்து குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சாதம் வைக்க போகிறோம். குழம்பு கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் ரைஸ் போட்டு சாதம் வடிச்சுக்கலாம். இப்போ நைட்டுக்கு வந்து ஒரு சூப்பரான வீடியோவோட நம்ம முடிச்சுக்கலாம். என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, உப்மா. தப்பாக நினைக்காதீங்க, உப்மாவை போய் பண்ணி காட்டுறாங்களேன்னு. இது ஒரு வித்தியாசமாக ஒரு தக்காளியெல்லாம் போடாமல் ஒரு உப்மா நம்ம பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு, கடல உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு. வெங்காயத்தை சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், எந்த வெங்காயம்னாலும் சேர்த்துக்கலாம். நாங்கள் ரெண்டையும் சேர்த்து தான் சேர்த்துருக்கோம். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், 4 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். வத்தல், 2 வத்தல் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் வெங்காயம் கலர் மாறது. கம்மியாக தான் இருக்கும். சின்ன குத்தி கொஞ்சோண்டு பழம், அந்த சாரை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் வந்து நின்று போகிறேன், மீனாக கொஞ்சம். அதனால் இந்த கப்புக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றுவேன். தேவையான உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. இந்த சேமியா சேர்த்துக்கலாம். இது சேமியா உப்புமானால சேமியா, இதே தான் ரவை உப்புமாவும். இங்கே ரவையை வறுத்துட்டு இப்படி செஞ்சுட்டு நம்ம ரவையை சேர்த்துக்க வேண்டியது. லெமன் புளிஞ்சிருக்கனால ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் தக்காளி போட்டிங்கன்னா அந்த புளிப்பு வேற மாதிரி இருக்கும். இது இது சூப்பராக இருக்கும். நான் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் கூட, அப்படியே ஸ்வீட் மேலே ரொம்ப வந்து வதக்கி விடுவேன். நான் கொஞ்சம் தண்ணி இருக்கையிலேயே மூடி வச்சுருவோம். அப்படியே பிசுசு இல்லாமல் கடையில் செஞ்ச மாதிரி இருக்கும். இப்படியே மூடி வச்சு இறக்கி வச்சிடலாம், கரெக்டாக வரும். அப்புறம் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். வணக்கம். இப்படி மூடி வச்சிட்டோம்னா நல்லா பூவுன்னு இருக்கும். இப்படிதான் கடையில் வாங்குற கேசரியும் நமக்கு உதிரி உதிரியாக இருக்கும். பாருங்க எவ்வளோ பொழுப்புலும் இருக்கு. நீங்கள் கிண்டிட்டே இருந்தீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் உள்ளே இழுத்துட்டு அப்படியே சொத சொதன் ஆயிரும். நீங்கள் கொஞ்சம் தண்ணியோட ஒரு 2-3 அந்த டிராப்ஸ் இருக்கிறப்பே நீங்கள் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ நான் எடுத்து போடுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. ரொம்ப சூப்பராக இப்படிதான் கேசரியெல்லாம் பண்ணுவாங்க கடையில். என்ன நாங்கள் பண்ணுறதுனாலும் நாங்கள் சொல்கிறோம். சீனி போடுற கேசரியே இப்படி இருக்குன்னா நம்ம கடை, நம்ம வீட்டில் பண்ணுற உப்புமா இப்படி வராதா? அதுதான் இப்போ வந்து எடுத்து போட்டுட்டு சாப்பிட்டு கட்டுறோம்.
சாயங்காலம் பண்ணியாச்சு, எல்லாரும் பாருங்க, எல்லாத்துக்கும் வீடியோ பிடிச்சிருக்கோம். அம்மாவா எப்படி இருந்தேன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்தேன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பாய், வேற ஒரு நல்ல வீடியோல உங்களை மீட் பண்றோம்.